மாதா ஊட்டாத அன்னம் மாங்காய் ஊட்டும்னு ஒரு பழமொழி. இன்றைய பதிவில் அந்த பழமொழி கேட்டால் போல் மாங்காயை பற்றி காண்போம். பசிக்கு அன்னம் போடுவதால் தாய்க்கு நிகர் எவரும் இல்லை. சோறு போட தாய் இருக்கா, பட்டினியை பார்த்துதல் என்ற திரைப்பட பாடல் வரி தாயை போற்றுகிறது. ஆனால் இந்த தாயை கூட சில நேரங்களில் திண்டாட வைக்கும் குழந்தைகள் பல உண்டு. நிலாவை காட்டினாலும் சோறு சாப்பிட மறுக்கும். குழந்தையை சாப்பிட வைப்பது எப்படி என்று இளம் தாய்மார்கள் குழம்புகிறாங்க. காரணம் தெரியாமல் இத்தகைய தாய்மார்கள் நம் முன்னோர்கள் சில தீர்வு அனுபவ ரீதியாக அதை நம் உணவு பழக்கத்தில் உணர்த்தியிருக்காங்க. தாய்ப்பால் அருந்திய குழந்தை ஓராண்டு முடிஞ்சதும் பசும்பாலை பெரிய பின்பு பருப்பு சாதம் உண்ண ஆரம்பிக்கும் போது செரிமானம் சத்து ஆகாது, பூச்சிகள் வயிற்று சேரும், பசி தோன்றாது, நாவின் ருசி மந்தப்படும், சோர்ந்து துவண்டு சுருண்டு சுருண்டு படுத்துடும். இந்த நிலையில் எவ்வளோதான் சுவையான உணவை வேடிக்கையாக காட்டி மாதா ஊட்டினாலும் குழந்தைகள் சாப்பிட மறுப்பார்கள். மாதா ஊட்டாத அன்னத்தை மாங்காய் ஊட்டும் என்று பழமொழி, நம் தாய்மார்கள் கை கொடுக்கும் அனுபவ மொழி. பகல் 11 மணிக்கு ஒரு படி சாதத்தில் நன்கு வேக வச்ச மாங்காயை 2 ஸ்பூன் எடுத்து அத்துடன் காரட் 1 துருவி நெய் 10 சொட்டு சேர்த்து பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு ஊட்டி விடலாம். முதல் நாள் அடம் பிடிக்கிற குழந்தை மறுநாள் அடம் குறைஞ்சி சாப்பிட துவங்கும். 3வது நாள் தாயை தேடி வந்து சோறு ஊற்று மாதிரி கூப்பிடும். மாங்காயில் உள்ள அமினோ அமிலங்கள் ருசியும் குழந்தையின் நாவில் மந்தமாகி இருக்கும் சுவை நரம்போனையும் புத்துணர்வு ஊட்டி உணவை சுவைக்க தூண்டுது. குடலில் இருக்க செரிமானத்தை தூண்டி பசியை உண்டாக்குது. கீரை பூச்சியை மலத்தின் வழியாக வெளியேற்றுது. 3 நாளில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தால் குழந்தையின் வயிறு பசித்து சாப்பிட தூங்குது. மாதா செய்ய முடியாத இந்த வேலையை மாங்காய் செய்வதால் தான் நம் முன்னோர்கள் இந்த பழமொழி மூலம் மாங்காய்க்கு சிறப்பிடம் அடைச்சிருக்காங்க. இரத்த சோகையால் மெலிந்து சோர்ந்தவர்கள் நரம்பு தளர்ச்சியை தடுமாறுவாங்க. பார்வை குறைவால் அவதிப்படுவாங்க. தலைவலி பித்த மயக்கம் உள்ளவர்கள், மலச்சிக்கலால் மனம் உடைந்தவர்கள் மஞ்சள் நிற மாம்பழங்களை தோலுடன் சாப்பிடலாம். அல்லது சாறு பிழிந்து அதில் சுக்குப்பொடி கலால் ஸ்பூன் கலந்து ஏலக்காய் 5 சேர்த்து 1 ஸ்பூன் கலந்து பருகி வர 3 நாட்களை மேற்கொண்ட நோயெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறலாம். மல்கோவா மாம்பழத்தை துண்டாக்கி அதை தேனு குங்குமப்பூ ஏலக்காய் பன்னீர் கலந்து தினம் காலை மேலே பருகி வர இதயம் வலிமை பெறும். இல்லற சுகம் நீடித்து மீண்டும் தேனிலவை தேடலாம். பகலில் மாம்பழம் சாப்பிட்டா மோர் 1 கோலை அருந்துவது நல்லது. இரவனா பால் 1 கோலை அருந்தினா நல்லது. இதனால் மாம்பழத்தில் உடலில் சேரும் உஷ்ணம் வந்து தணியும். பெருங்குடலில் வரக்கூடிய மிக சிக்கலான நோய் பெருங்குடல் புற்றுநோய். நார் பொருள் குறைவு காரணமாக பெருங்குடல் நனமாகி புற்றுநோயாக மாறும் அபாயம் இருக்குது. மாங்காயில் உள்ள நார் சத்து இத்தகைய புற்றுநோய் வராமல் தடுக்குது. ஆற்றல் கொண்டுள்ளதாக அமெரிக்க மருத்துவனை குறிப்பு கூறுது. ஆய்வில் குறிப்பு இருக்குது. மாங்காய் துண்டுகளை வேக வச்சு வெள்ளம் சுக்கு ஏலக்காய் சேர்த்து பச்சடி செஞ்சு சாப்பிட்டு வந்தால் பெருங்குடல் புற்றுநோய் வராது. அதே போல் மூல நோய், ஆசன கடுப்பு, சீதவெதி, கோடையாள அவதியில் சிக்குண்டர், மாங்காய் கொட்டை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வேக வச்சு மசியல் செஞ்சு சாப்பிடலாம். அதை விரைவில் விலகும். மாம்பருப்பு உள் உறுப்புகளின் புண்கள் நலன்களை ஆற்றும் அரும்சக்தி கொண்டது. மாம்பழத்தில் ஏற்படும் உஷ்ணத்தை மாம்பருப்பு சாப்பிட தனித்து கொள்ளலாம். மாமரம் பட்டையை கசையம் செஞ்சு சாப்பிட்டா கருப்பை நனம் கட்டுப்படும். மாவிளை கொழுந்தோட வேப்பிலை கொழுந்தினையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும். ஜாவா பிலிப்பைன்ஸ் நாடுகளில் வாழும் மக்கள் மாவிளை கொழுந்துகளை கீரை உணவாக உண்டு பல நோயிலிருந்து பாதுகாத்துக்கிறாங்க. தீர்ப்புண் ஏற்பட்டுச்சுன்னா உள்ளணி மருந்தால் மாவிளை உதவுது. மாவிளையை எரித்து சாம்பலாக்கி அது வெண்ணெயில் குழைச்சி தீப்புண் பூசி வர அது ஆறும். மாங்கொட்டையை பருப்பு நிறையா கிடைச்சா சிறு துண்டுகளை நறுக்கி உலர்த்தி வெந்தயம் சிறிது கலந்து செய்து 1 முறை 1/2 ஸ்பூன் எடுத்து மோருடன் கலந்து சிறுவல் முதல் பெரிய வர பரிய வர திரும்ப பூச்சி குடலிருந்து வெளியே வரும். உஷ்ணவாயி மாத விளக்கு சிக்கல் ஆகியவை கட்டுப்படும். மாம்பூக்கள் உலர்ந்த மா இலை வேம்பு வேப்பிலையில் சேகரித்து செய்து பொடி செய்து தினமும் மாலை
நேராக நெருப்பில் போய் போய்க்க வச்சோம்னா கொசு வீட்டுக்குள்ளேயே வராது. இது இயற்கை அழித்த கொசு ரொட்டியாக மறந்தாகும். இயற்கை தாய் அழித்த மாமரம் நம் மனித தாய் சோறு விட்ட தடுமாறும்போது உற்ற துணையாக கை கொடுத்து உதவுது. மாதா ஊட்டாத அண்ணன் மாங்காய் ஊட்டும் என்ற பழமொழிக்கு அர்த்தம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு மருத்துவ பயனாகவும் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு சொறி சிறங்கு வயிற்றுப்புண் உள்ளவர்கள் மாங்காய் சாப்பிடக்கூடாது என்ற குறிப்பை நீங்கள் குறித்து கொண்டு தேவையானவர்கள் மாங்காயை சாப்பிட்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.